ட்ரஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸோடைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, ரீசனபிள் கொஸ்டின்ஸும் கூட. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்விங் ட்ரேடர்னா என்ன, பொசிஷனல் ட்ரேடர்னா என்ன, அண்ட் ஸ்கேல்பிங் ட்ரேடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பிட்காயினுடைய ஹால்விங்க்கு பிறகு வந்து ப்ரைஸ் எப்படி இருக்கும் அல்லது முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேத்துக்கு இருக்கிற கொஸ்டினாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில காயின்ஸுடைய அனாலிசிஸும் கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லோ ப்ரைஸ் காயின்ஸுடைய லிஸ்ட் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ ஸ்டீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத என்னங்கிறத பார்த்துடலாம், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்கேல்பிங் ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர் அண்ட் பொசிஷனல் ட்ரேடர், இந்த மூணுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அண்ட் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொசிஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கான ஒரு டைம் ஃப்ரேமு, இது வந்து மந்த்ஸாக இருக்கலாம் அல்லது இயர்ஸ் வரைக்கும் கூட போகலாம். அண்ட் அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஷார்ட் டு மீடியம் டேர்மு, இது வந்து சில நாட்கள்லிருந்து சில வாரங்கள் வரைக்கும் நீடிக்கலாம். அண்ட் அடுத்தது டே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம், அதாவது இன்ட்ராடே மட்டும்தான், இன்ட்ராடேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்கேல்ப் ட்ரேடிங் அப்படிங்கிறது வெரி ஷார்ட் டேர்ம், இதனுடைய டைம் ஃப்ரேமே எப்போவுமே ஷார்ட் டேர்ம் தான், இது வந்து செகண்ட்ஸ் டு மினிட்ஸ்குள்ளேயே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன கான்ட்ரவர்சி வரும், சிலர் வந்து மினிட்ஸ் டு அவர்ஸ் கூட கொண்டு போவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களுக்கான விளக்கம். இன்னும் எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது பிட்காயின் ஹால்விங் பற்றி இரண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க, சேலம்லேருந்து ராம் கேட்டிருந்தார், அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து தூத்துக்குடியிலேருந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமான கேள்விகள் அப்படிங்கிறது பொதுவான கேள்வி, பிட்காயினுடைய ஹால்விங்க்கு பிறகு ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும், மேலே போகுமா கீழே போகுமா அல்லது முன்னாடி வந்து அதனுடைய ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு பேர்த்துடைய பொதுவான கேள்விங்கிறது. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹால்விங் வருது அப்படின்னா 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஹால்விங் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹால்விங்க்கு பிறகு 6 மந்த்ஸில் வந்து ப்ரைஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2012 வந்தப்போ $12 இருந்த பிட்காயின் $126 வரைக்கும் போச்சு. அண்ட் அடுத்தது 2016 வந்து பார்த்திங்கன்னா $654லேருந்து $1000 வரைக்கும் போச்சு. அண்ட் அடுத்தது 2020 வந்தப்போ $8,570 இருந்த பிட்காயின் $18,000 வரைக்கும் போச்சு. உங்களுக்கு இமேஜ் ரெப்ரஸன்டேஷனாக வேணும், எனக்கு வந்து பார்த்தோன்னே புரியணும் அப்படின்னா, ஒரு ஹால்விங் வந்ததுக்கு பிறகு வந்து 6 மாதத்தில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற ஒரு விதமாக தான் அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹால்விங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பெரிய டெஃபினேஷனாக போகும். ஸோ அவங்க கேட்டதுக்கான கேள்வி என்னென்னா, ஹால்விங்க்கு முன்னாடி ப்ரைஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும், ஹால்விங்க்கு பிறகு 6 மாதத்தில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா தான் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹால்விங் அப்போ என்ன நடந்திருக்குது, செகண்ட் ஹால்விங் அண்ட் தேர்ட் ஹால்விங் அண்ட் ஃபோர்த் ஹால்விங் இருக்குது அப்படிங்கிறத இதில் இமேஜ் மூலமாக ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அந்த ஹால்விங் முடிஞ்சு 6 மந்த்ஸில் ப்ரைஸ் வந்து அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்லாருமே கேட்குற கொஸ்டின், பிடிசி அண்ட் ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பும், கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டீப்பாக இறங்கும், நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கிற காயினை நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிற காயினை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்லாயிருக்கும். இல்லை, நான் வந்து எனக்கு இதன் மேலே நம்பிக்கையில் ப்ரைஸ் இறங்காது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டிசிஏ மெத்தட் தான் ட்ரை பண்ணணும். அதே மாதிரியான இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காரு நம்முடைய சப்ஸ்கிரைபர், இவர் வந்து ஆல்ட் காயின் வந்து சில காயின்ஸ் வந்து பம்ப் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த காயின் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் விட்டுருக்காரு, காயின் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் ஸ்பெசிஃபிக்காகவே உங்களுக்கு வந்து டெலகிராமில் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்ரனில் டம்மியான காயின் கூட பம்ப் ஆகும். ஓகேங்களா, புல்ரன்னை மட்டும் நம்ம எய்ம் பண்ணிவிட்டு ஒரு காயினை வாங்குறது தப்பு, இது என்னுடைய ஒப்பீனியனு. ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டைம்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகிட்டு வரும்போது புல்ரனில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக போகும். வெறும் புல்ரன் அப்படிங்கும்போது எல்லாருமே நான் வந்து புல்ரன்னை மட்டும்தான் நான் நம்பி வாங்குகிறேன் அப்படிங்கிறது ஒரு தவறாக வந்து போயிடும். உண்முக சுந்தரம் ஃப்ரம் ஈரோடிலிருந்து கேட்டிருக்காங்க. இவர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, லோ ப்ரைஸ் காயின்ஸ் வந்து புல்ரனுக்கு ஏற்ற காயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து தனியாக தான் வீடியோ போட்டாகணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, காயினுடைய ப்ரைஸை பார்த்து வாங்குறது வந்து தவறு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனியூனான காயின்ஸ் வந்து சில காயின் ரொம்ப சீப் ப்ரைஸுக்கும் இருக்கும், ரொம்ப ஹை ப்ரைஸுக்கும் இருக்கும்,
நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராஃபிட் பர்சன்டேஜை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்எஸ்ஆர் காயின் பற்றின அப்டேட் வந்து, அதாவது என்னுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவருக்கான ஒரு அனாலிசிஸ் தான் ரிப்போர்ட் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மூமெண்ட்டுங்கிறது ஸ்லோவாக தான் இருக்குது. ஆல்டைம் ஹைலேருந்து 98% இறங்கி இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து 2021 ஆல்டைம் ஹை போயிருக்கு ஏப்ரலில். அண்ட் ஆல்டைம் லோ அப்படிங்கிறது March 16, 2020 போயிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. இதனுடைய பாசிட்டிவான சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200-day சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் கடைசி 30-20 வந்து க்ரீனில் இருந்திருக்கு. அண்ட் பினான்ஸில் லிஸ்டிங் ஆகிருக்கு. இதை மட்டும்தான் நம்ம சொல்லிக்கலாம். பட் வந்து இதனுடைய ஃபினான்ஷியல் டேட்டா பாருங்கள், அடுத்து நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்குவீங்க. இந்த காயினை ஐஇஓவில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கே ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது 1x மட்டும்தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வாங்கினவங்க கிட்டத்தட்ட பாதி பேர்த்துக்கும் மேலே 75% மேலேயே லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம ஆல்டைம் ஹைலேருந்து 98% இறங்கியிருக்குது அப்படின்னா அந்த காயினில் ஒன்றுமே இல்லை. இது வந்து லான்ச் பேடில் ஹுவாபி எக்ஸ்சேஞ்சில் வந்து கொண்டு வந்த காயினு. அண்ட் இதனுடைய ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், வேணால் நீங்களும் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டேட்டிலிருந்து November 16, 2019 வாங்கியிருந்தால் வெறும் 27% வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும். அதற்கு பிறகு வாங்கினா யாருக்குமே வந்து ப்ராஃபிட்டுங்கிறது இருந்திருக்காது. டே ட்ரேடிங்கில் எது ப்ராஃபிட் பார்த்துருந்தா பார்த்துருக்கலாம், அவ்வளோதான். அடுத்து சிவகுமார் ஃப்ரம் சித்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இவருடைய கொஸ்டின் வந்து ஐசிபி காயின் பற்றி புல்ரனில் கேட்டிருக்காங்க. ஐசிபி வந்து நல்லா இருந்த காயின் தான். இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் மூமெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த காயினை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. இது கடைசி ஒரு ஒரு இடத்துல 19% தான் ஏறி இருக்கு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 200-day சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் 30 17 வந்து மேலே க்ரீனில் இருந்திருக்கு. இது பினான்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு. அண்ட் அடுத்த விஷயத்துக்கு பாருங்கள், இதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 16, 2021 90% மைனஸ்ஸு. நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 17% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்பி எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அண்ட் இதனுடைய ஆல்டைம் ஹையிலேருந்து இப்போ 99% இறங்கியிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான ரிஸ்க் அதிகமாக இருக்கிற காயின்ஸை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 1000 காயின்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு நல்ல காயினாக செலக்ட் பண்ணலாம். அல்லது எனக்கு செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ரேங்கிங்கில் Top 10 Top 20 நீங்கள் ஒரு காயினை எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறேன்னா பண்ணலாம். பர்டிகுலராக இந்த காயின் தான் நான் வாங்குவேன் அப்படின்னா அதற்கான ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன் வந்து ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு பை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை வந்துட்டு கொள்ளுது. நான் உங்கள் தாம். நன்றி.